இன்னைக்கு உங்களுக்கு வெட்டிங் டே. உங்களுக்கு அம்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். அட பாவி, இது வேற தெரிஞ்சு வச்சிட்டீங்க நீ. இது தெரிஞ்சதுனால தான் சார் இன்னைக்கு உங்களை விடாம பிடிச்சேன். அம்மா வரட்டுமா? வர சார், வர. மிஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உள்ளவை. வாங்கம்மா வாங்க. குட் மார்னிங் சார். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க கொடுத்த ஆர்டர்லாம் செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வாங்கிக்கிறீங்களா? என்னம்மா அது, எல்லா சரக்கு வந்து சேர்ந்துருச்சா? எனக்கு தெரியாம எப்படி வரும்? எங்கிட்ட தானே ஆர்டர் கொடுத்தீங்க. யார் கொண்டு வந்து கொடுத்தது? எல்லாம் உங்க வீட்டுக்காரர் தான் வந்து கொடுத்தாரு. என் வீட்டுக்காரரா? ஆமா, உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்துருக்கா சொன்னேன். என்கிட்ட கொடுத்தான்னா அவட்ட கொடுத்தான்னா எல்லாம் ஒண்ணுதான் சொல்லி எல்லா சரக்குகளையும் கொடுத்துட்டு பணத்தை கையோட வாங்கிட்டு போயிட்டாரு. யார் அது? என்ன யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன ஏமாந்தவனா? எல்லாம் உங்களோட ஒரு தான். மிஸ்டர் கோபால். குட் மார்னிங். மன்னாசாமி பிள்ளை மகளாகிய நான் தஞ்சாவூர் குமாரவேல் முதலியார் மகன் கோபாலை. தஞ்சாவூர் குமாரவேல் முதலியார் மகன். சட்டப்படி என் கணவராக ஏற்றுக்கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். சட்டப்படி எனது கணவராக ஏற்றுக்கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். நீங்க சொல்லுங்க. தஞ்சாவூர் குமாரவேல் முதலியார் மகனாகிய நான் மாயவரம் மன்னார் சாமி பிள்ளை மகளாகிய இந்த கௌரியை சட்டப்படி என் மனைவியாக ஏற்றுக்கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். மணமகளே மணமகளே வாமா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாமா. நல்லா இருக்கு கூத்து. கோயில்ல தாலி கட்டி குலப்பெண்கள் வரவேற்க குதூகலம் ஆரம்பிக்கிறதான் குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கேஸ் இருக்கே, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம், சினிமா தியேட்டர்ல ரிசப்ஷன், வாடகை வீட்டுல ஹனிமூன். ஐயோ, சரி சரி வழிபடுங்க, நான் போறேன். போறேன்னா எப்படி? போறேன்னா என் ரூமுக்கு போறேன்னு அர்த்தம். நீ ஓ ரூமுக்கு போயிட்டா நான் தனியா எப்படி? இப்படி புரியலையா? புரியல. காவிய பாஷையில விளக்கமா சொல்லட்டுமா? வெளியில வெள்ளி நிலா வெள்ள வெள்ளேன்னு அடிக்குது, உள்ளுக்குள்ள எலக்ட்ரிக் விளக்கு மினுக்கு 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 நேரியுது. அணைக்கிட்டுமா அணைகிட்டுமான்னு கேக்குது ஆம்பள மனசு. ஏன்னு துடிக்குது பொம்பளை மனசு. புரியலையா? அப்ப ஒண்ணு செய்யுங்களே. செய்யறேன். வெளியிலதான் நல்லா காயுது. வராண்டாவில சாவகாசமா உட்காந்துகிட்டு வெளாவரியா தனியா பேசிட்டு இருங்க. எனக்கு வேற வேலை இருக்கு. இதை விட என்ன பெரிய வேலை? விளையாடுறியா? பாருங்க, இந்த அதட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. பேசாம போய் தூங்குங்க. எனக்கு தூக்கம் வரலையே. அப்ப முழிச்சிட்டு இருங்க, வீட்டுக்கும் காவலா இருக்கும். உண்மையிலே போயிட்டா, உண்மையிலே போயிட்டா. புருஷனை வெளியில தள்ளி கதவை சாத்துறேன்.
இந்த பாவம் உன்னை சும்மா விடாது, நீ நல்லா இருக்க மாட்டேன், கடைசியில ரத்த கண்ணீர் தான். அம்மா தயாரி, நான் தாண்டா உன் மனசாட்சி தெரியல. நம்மளா நீ இந்த காட்சியை பாத்துக்கா பாக்குறா, கோம முறைச்சு பாக்குறா. மடையா என்கிட்ட சொல்றேன், நீ என் பொண்டாட்டி தானே, உன் ரூம் குள்ள நுழையறதுக்கு எனக்கு உரிமை இல்லையான்னு அடிச்சு கேடுறா. கேக்குறேன், கையில அடிச்சு கேக்குறேன். என்னத்த சொல்றீங்க? ஒண்ணும் இல்லையே. என்னடா அபிஷ்ட மாதிரி மூஞ்ச பாரு, அசடு வழியுது. தொடக்கிறேன் தொடக்கிறேன். என்ன உளறீங்க? என்ன வேணும், எங்க வந்தீங்க? நல்ல சான்ஸ்டா, விட்டுடாதே, பட்டுன்னு சொல்லிடு, நினைச்சத சொல்லிடு. கொஞ்சம் தண்ணி வேணும். கவுத்துட்டான் கவுத்துட்டான். ஏண்டா இப்ப உனக்கு தண்ணியா வேணும்? டேய் இப்ப தண்ணி கொண்டு வர போறா, நீ என்ன செய்ய போற? வாங்கி குடிப்ப, பல்ல ஓட்டப்ப ராஸ்கல். இந்தாங்க. பாவி, ஏண்டா அப்படி கை நடுக்குது? ஏண்டா டேய், எங்க கை நடுக்குது? என்ன வளர்ந்துட்டே இருக்கீங்க, என்னாச்சு? தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறத பாரு, நல்ல நாய் மாதிரி அறிவு கெட்டவன. நல்ல சந்தர்ப்பத்தை கோட்டை விட்டுட்டு நிக்கலாம் பாவி. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நீ லாயக்கலடா. உன்ன எனக்கு தெரியாதா? நான் தான் நீ பிறந்ததுல இருந்தே உன் கூடவே இருக்கனே. போய் படு. இப்ப நான் என்ன செய்யறது? வெளியில போய் காத்தாட படுங்க. ஜுரம் வந்தது மாதிரி கண்ணெல்லாம் ஜிவ் ஜிவ்னு இருக்கு. ஓ கொஞ்சம் என் கூட வரல. ஆயிரம் தான் பதிவு திருமணம் பண்ணியிருந்தார். இந்த மண்ணில பொறுத்த பொண்ணுக்கு தாலி கழுத்துல இருந்தாதான் பெருமை. இந்த சின்ன மஞ்ச கயிறு என் கழுத்துல ஏறணுங்கிறதுக்காக தான் நான் உங்களை கொஞ்ச நேரம் தவிக்க விட்டேன். கையில பாத்த என்னன்னு கண்டுபிடி பாக்கலாம். புடவையா? எப்படி கரெக்டா சொல்லிட்ட? பொம்பளைக்கு பிடிச்சதே பூவும் புடவையும் தானே. அடடே ரோஸ் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. நல்லா என்னங்க, நான் கூட உங்களுக்கு அழகான லுங்கி ஜிப்பாவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்களேன், எப்படி இருக்கு? சில பெண்களுக்கு புருஷனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு கூட தெரியாது. ஆனா எனக்கு கிடைச்ச பஞ்சாது அப்படி இல்லையே. கரியர்கள், நானே என் உத்தியோகத்தை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாலும் வாழ்க்கை பூரா என்ன உட்கார வச்சு சாப்பாடு போடுற பொஞ்சாதியாச்சே. ஐயோ ராச, உங்களுக்கு அந்த நிலைமை, நீங்க ஏன் வேலையை விடணும்? பொட்ட கோழி குவியா பொழுது விடணும்? நீங்க சம்பாதிச்சு 100 பேருக்கு சாப்பாடு போடலாமே. எங்க இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல ஒண்ணு நடந்தது, அது சொல்லட்டுமா? எங்க ஆபீஸ்ல ஒண்ணு நடந்தது அதை சொல்லட்டுமா? நான் முதல்ல சொல்லிடுறேன். சரி சொல்லு. நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு போக போறது இல்ல. லீவா? எத்தனை நாளைக்கு? இல்லங்க, இனிமே அந்த ஆபீஸ்க்கே நான் போக போறது இல்ல. ஓஹோ, உன்னை வேற ஆபீஸ்க்கு மாத்திட்டாங்களோ? நான் சொல்றத கேளுங்களேன். நான் உங்க பக்கத்துல உட்கார்ட்டுமா? இப்பயே உட்காரனே. வேண்டாம். எங்க நான் ஏன் கண்ட காலிங்களுக்கு முன்னால கைய கட்டிட்டு நிக்கணும்? மேனேஜரா? மேனேஜர் சுத்த ஒண்ணா நம்பர் பொறுக்கி என்ன பார்த்து கீனு பல்லடிக்கிறான். சிப்பாடா, நீயாச்சும் வேலையாச்சு. என்னமோ மாதிரி இருக்கு மூஞ்சியா, அவ்வளவுதான். கைய கொஞ்சம் புடிச்சுக்கிட்டுமா? ஏங்க, இந்த மாதிரி நேரத்துல தான் அவன் மனசை திடப்படுத்திக்கணும். எது படுத்திக்கணும்? திடப்படுத்திக்கணும். எங்க ஆபீஸ்ல ஒண்ணு நடந்தது அதை சொல்லட்டுமா? சொல்லுங்க. எனக்கு வாயில கொஞ்சம் கொழுப்பு அதிகம். நேர்மையான ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அதுல என்னங்க தப்பு? அதுதான் தப்பு. எங்க ஆபீஸ் மேனேஜிங் டைரக்டர் கிட்ட உண்மையை புட்டு புட்டு வச்சேன். அவன் சொன்னா, நீ மசாலத்துல இருக்க வேண்டிய ஹரிச்சந்திரன்டா, இந்த ஆபீஸ் உனக்கு லாயக்படாதான்னு சொல்லி என் சீட்டை. என்னங்க இப்படி செஞ்சுட்டீங்க? அதோட விட்டனா அவங்கிட்டே போய், டேய் மடையா, எனக்கு படிச்ச பொண்டாட்டி இருக்கா,
கை நிறைய சம்பாதிக்கிறா, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அவங்ககிட்டே பாடிட்டு வந்துட்டேன். இதுக்கு பாட்டு வேற பாடினீங்களா? பாரதி பாடல். ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? இந்த உலகமே இருண்டு போச்சு, உலகமே இருண்டு போச்சுன்னு சொல்றாங்களே, அது என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. என்ன செஞ்சிட்டு வந்தீங்க? ஆம்பளைங்க வெளியில ஏதாவது தப்பு செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாதான் பொண்டாட்டி கிட்ட இப்படி திடீர் பாசம் வரும்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன தப்பு செஞ்சுட்டு வந்தீங்க? ஜாலியா சொல்லுங்க. என்னது இது? என்ன போய் இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு? நான் ராமருக்கு அடுத்தபடி. சரி சரி வா, ஜாலியா அங்க வெளியே போட்டு வரலாம். ஐயா போங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஒவ்வொருத்தர் லைஃபை என்ன என்ஜாய் பண்றான். பொண்டாட்டிய பியூட்டிஃபுல்லா ட்ரெஸ் பண்ணி மாடல் மாதிரி பக்கத்துல உட்கார வச்சுட்டு டிரைவர் மாதிரி கார் ஓட்டிட்டு போறான். இவ்வளவு ஏன்? எங்க ஆபீஸ்ல ஒரு செக்யூரிட்டி வந்திருக்கா, என்ன ஸ்டைலா இருக்கா, என்ன அழகா இருக்கா, அவளை பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவளை பாத்துக்கிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியல. இப்ப புரியுது, அவளை பார்த்த மூடலதான் நேரம் இங்க வந்திருக்கீங்களா? அவ ஏன் அங்க இருக்கணும்? ஒண்ணு செய்வோமே. என்ன? எனக்கு சக்காலத்தியா இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருக்க. இன்னொரு பொம்பளை பத்தி இவங்க கிட்ட சொல்லவே கூடாது, மூக்கு மேல கோவம் வந்துடும். அதே நேரத்துல புருஷன் மனசு தெரிஞ்சு இந்த கழுதைகளுக்கு நடந்துக்க தெரியாது. கழுதைகள் கழுதைகள் எப்படி நடக்குதுன்னு சொல்றீங்க? டைஸ் போட்டுக்கிட்டுமா? டைஸ் அது உங்களுக்கு நல்லா இருக்காது. தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி பண்ட போட்டுக்கிட்டுமா? வேண்டாம் வேண்டாம். பின்ன என்னதான் செய்யணும்னு சொல்றீங்க? 17 போல புடவை, அம்மி நிறைய மஞ்சள், குண்டா நிறைய குங்குமம், எல்லாத்தையும் குழப்பி மேல பூசி. ஆக மொத்தத்துல நான் அழகா இல்ல அப்படித்தானே? ஆமா, மொத்தத்துல நீ அழகா இல்ல. என்னது இது? வந்ததுல இருந்து வம்பளத்துக்கிட்டே இருக்க. நீ வெளியில வராட்டி பரவாயில்ல, எந்த நிம்மதியா வீட்டுல இருக்க விடு. இப்பதான் எனக்கு தெரியுது, என்ன கண்டாலே உங்களுக்கு எரிச்சல் எரிச்சலா வருது. கருத்து கருத்து கொட்டுறீங்க. சொன்னாள மீராபாய் சொன்னாள. என்னத்த சொன்னாள? இந்த மாதிரி நேரத்துல உன்னை கண்டாலே உன் புருஷனுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி நேரத்துல ஏன் பிடிக்காது? ஏன்னா இப்ப நீ வாயும் வயிறுமா இருக்க, உள்ள தாத்திங்களை கண்டாலே ஆம்பளைங்களுக்கு பிடிக்காது. ஜாக்கிரதையா இருந்து தலை தலையா அடிச்சுக்கிட்டான். நான் கேட்டேன்னா? ஐயோ கௌரியம்மா கௌரியம்மா, உண்மையாமா? என்ன மன்னிச்சிடுமா? விடுங்க, வெக்கமா இருக்கு. இன்னும் என்ன வெக்கம்? உங்க அம்மா உனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா பெத்து கொடுக்க போறாங்க. தங்கச்சி பாப்பா வேணாமா? அப்ப தம்பி பாப்பா பெத்து கொடுக்க சொல்லட்டுமா? தம்பி பாப்பா வேண்டாம், ஒரு அழகான கருப்பு நாய்க்குட்டி பெத்து தர சொல்லுப்பா. அடைய பிரகலாதா. இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.